இன்றைய முக்கிய செய்திகள். ஜம்மு காஷ்மீருக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல், செப்டம்பர் மாதம் முதல் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு. அமெரிக்காவில் இருந்தாலும் ஆட்சியையும் கட்சியையும் தொடர்ந்து கண்காணிப்பேன், திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் எச்சரிக்கை. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் விண்ணில் பறந்தது SSLV D3 ராக்கெட், வர்த்தக பயன்பாடு விரைவில் தொடங்கும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு அதிமுக செயற்குழு கண்டனம், எடப்பாடி பழனிசாமி வழியில் அடுத்த தேர்தலை எதிர்கொள்ள தீர்மானம். பொன்னியின் செல்வன், திருச்சிற்றம்பலம் திரைப்படங்களுக்கு 6 தேசிய விருதுகள், நித்யா மேனன், AR ரஹ்மான் அன்பறிவுக்கு விருது. வணக்கம். வணக்கம். ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெறும் நிலையில் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அங்கு 2014 நடைபெற்ற தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஆட்சி அமைத்தன. பின்னர் கூட்டணியில் பிளவு ஏற்பட்ட நிலையில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு 2018 குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. 2019 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு அரசியல் சாசன பிரிவு 370 கீழ் வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதுடன் மாநில அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 3 யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டன. 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த ஆண்டு செப்டம்பர் 30 ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தலை நடத்த உத்தரவிட்டது. இதையடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையிலான குழு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கடந்த வாரம் ஆய்வு செய்தது. இந்நிலையில் டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார், தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், திரு சுக்பீர் சிங் சந்து ஆகியோர் 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 18, 25 மற்றும் அக்டோபர் முதல் தேதியில் என 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்தனர். Everybody wanted to participate, prove a point that we are here in this queue not only to vote but to demonstrate a very strong desire that democracy flourishes in this area. This was a purely a triumph of ballot over bullet. ஹரியானா மாநிலத்தில் உள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அக்டோபர் 1 ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுவதாக திரு ராஜீவ்குமார் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநில தேர்தல்களில் பதிவான வாக்குகள் அக்டோபர் 4 எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. அமெரிக்காவில் இருந்தாலும் கட்சியையும் ஆட்சியையும் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டேதான் இருப்பேன் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 என பெரு வெற்றி பெற்றதை ஆவணப்படுத்தும் வகையில் தென் திசையின் தீர்ப்பு என்ற நூல் வெளியிடப்பட்டது. திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் வெளியிட பொருளாளர் திரு TR பாலு அதை பெற்றுக் கொண்டார். கூட்டத்தில் பேசிய திரு ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி என்பது சாதாரண வெற்றியும் அல்ல, சாதாரணமாகவும் கிடைத்துவிடவில்லை என்று கூறினார். 2019 மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தல்களில் கிடைத்த முழு வெற்றி என்பது இதுவரை யாரும் பெறாதது என்று கூறியவர், 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்குடன் பணியாற்றுமாறு மாவட்ட செயலாளர்களை கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு வீட்டிலும் யாராவது ஒருவர் பயனடையும் வகையில் திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளதாக கூறிய திரு ஸ்டாலின், அவற்றை வாக்குகளாக மாற்ற களப்பணியாற்றுமாறு அறிவுறுத்தினார். தவறு செய்பவர்கள் திமுக கவுன்சிலர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்று எச்சரித்தவர், அமெரிக்கா சென்றாலும் கட்சியையும் அரசையும் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருப்பேன் என்றார். இந்தியாவிலேயே முதன் முதலாக ஆட்சியை பிடித்த மாநில கட்சி என்ற வரலாறு திமுகவுக்கு இருப்பதாக கூறிய திரு ஸ்டாலின், இந்த இயக்கத்தின் தேவை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி ஒதுக்காமல் வஞ்சிக்கும் மத்திய பாஜக கூட்டணி அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும், திமுக பவளவிழா ஆண்டை முன்னிட்டு சென்னையில் 30 விழா கொண்டாடுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படாததற்கு மாவட்ட அதிமுக செயற்குழுவில் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் உசேன் தலைமையில் அக்கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி வகுத்து தரும் ராஜதந்திர நடவடிக்கைகளை சிறந்ததொரு கூட்டணி அமைத்து தேர்தல் வியூகங்களை வகுத்து தமிழக வாக்காளர் பெருமக்களின் நன்மதிப்பை பெற்று உள்ளாட்சி தேர்தல் மற்றும்
2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை அறிவிக்காததற்கும் போதிய நிதி ஒதுக்காததற்கும் கண்டனம் தெரிவித்தும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு 18% GST வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய பாஜக கூட்டணி அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியுள்ள அதிமுக தமிழ்நாட்டு மீனவர் நலனில் அக்கறை செலுத்தாத மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக இருப்பதனால் மத்திய அரசை எதிர்க்கின்ற முடிவை இந்த செயற்குழுவில் எடுத்திருக்கோம். அதிமுகவை மறந்து ஒரு வருஷம் ஆயிருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு. அது அண்ணாமலை மிக விரைவிலேயே மறக்கடிக்கப்படுகிற தலைவராக வருவார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி விரைவில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்றும் திரு வைகை செல்வன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும் மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை அமல்படுத்த கோரியும் அதிமுக செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்தியாவின் சிறிய ரக SSLV D3 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் ஏவப்பட்டது. இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமான இஸ்ரோ செயற்கைக்கோள்களை ஏவ PSLV GSLV வகை ராக்கெட்டுகளை பயன்படுத்தும் நிலையில் எடை குறைந்த செயற்கைக்கோள்களை ஏவ பிரத்யேகமாக SSLV வகை ராக்கெட்டுகளை வடிவமைத்துள்ளது. அந்த வகையில் 24 மணி நேரமும் பூமியின் சுற்றுச்சூழல், பேரிடர் மேலாண்மை, கடலின் மேற்பரப்பு, காட்டுத்தீ உள்ளிட்ட கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான 176 கிலோ எடை கொண்ட EOS-08 செயற்கைக்கோளை சுமந்தபடி SSLV D3 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து காலை 9:17 விண்ணில் செலுத்தப்பட்டது. 3, 2, 1, 0. Superb lift off of SSLV D3 EOS-08 mission. Sleek rocket searing through the skies. जी हाँ, यह सफलतापूर्वक उत्थापन SSLV D3 launch vehicle का. அடுத்த 13வது நிமிடத்தில் 475 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவி தாழ்வட்ட பாதையில் EOS-08 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலை நிறுத்தப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீஹரிகோட்டாவில் செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் புவி கண்காணிப்பு பணிக்காக துல்லியமான அதிநவீன கருவிகளுடன் EOS-08 செயற்கைக்கோள் தயாரிக்கப்பட்டதாகவும் இந்த பணிகள் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். SSLV ராக்கெட் இனி வர்த்தக ரீதியாக பயன்படுத்தப்படும் என்றும் முறையான பயிற்சிக்கு பின் தனியார் நிறுவனங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஹோட்டல் லான்ச் வெஹிக்கிள் கொடுக்கறது தான் நினச்சிருக்கேன். அதுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கணும். அது மாஸ் ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் டிசைன் பண்ணியிருக்கேன். அத்தனை கேப்பபிள் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இங்கே கூட்டி வந்து அதுக்கு நமக்கு ஒப்பம் இந்த வேலை செய்து படித்து அந்த டிசைன் எல்லாம் புரிஞ்சு தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். அதுக்காக நம்ம டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருக்கு வேலை இப்போ நடந்திருக்கேன். SSLV ராக்கெட் மூலம் 3வது முறையாக செயற்கைக்கோள் அனுப்பியது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய இஸ்ரோ தலைவர் தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள பணிகள் 2 ஆண்டுகளில் முழுமையாக நிறைவடையும் என்றும் தெரிவித்தார். மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் முதல் பாகம் மற்றும் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியான திருச்சிற்றம்பலம் திரைப்படங்கள் 6 தேசிய விருதுகளை தட்டிச் சென்றுள்ளன. 70வது தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் இன்று அறிவிக்கப்பட்டன. அதில் 2022 சிறந்த படமாக மலையாளத்தில் வெளியான ஆட்டம் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த நடிகராக காந்தார திரைப்படத்தை இயக்கி நடித்த ரிஷப் ஷெட்டி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிறந்த பொழுதுபோக்கு படமாகவும் காந்தாரா தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கல்கி எழுதிய நாவலை அடிப்படையாக கொண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் முதல் பாகத்தின் பின்னணி இசைக்காக AR ரஹ்மான் சிறந்த இசையமைப்பாளர் விருதை பெறுகிறார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை அவர் பெறுவது 7வது முறையாகும். பொன்னியின் செல்வன் முதல் பாகம் சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதுடன் சிறந்த ஒளிப்பதிவுக்காக ரவிவர்மனுக்கும் சிறந்த ஒளி வடிவமைப்புக்காக ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தியும் தேசிய விருது பெறுகின்றனர். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் நடித்த திருச்சிற்றம்பலம் படத்தில் இடம்பெற்ற மேகம் கருக்காதா பாடலுக்கு நடனம் அமைத்த ஜானி சதீஷ் கிருஷ்ணன் ஆகியோர் சிறந்த நடன இயக்குநருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் நடித்த நடிகை நித்யா மேனன் சிறந்த நடிகைக்கான விருதை கட்ச் எக்ஸ்பிரஸ் படத்தில் நடித்த மானசி பரேக்குடன் பகிர்ந்து கொள்கிறார். தொகை வருடுது.
சிறந்த சண்டை காட்சிகளுக்கான விருது KGF 2 படத்திற்காக அன்பறிவுக்கும், சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது பிரம்மாஸ்திரம் 1 படத்திற்காக பிரீத்தமுக்கும் வழங்கப்படுகிறது. சிறந்த பின்னணி பாடகராக பிரம்மாஸ்திரம் 1 படத்திற்காக அர்ஜித் சிங்கும், சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதை மலையாளத்தில் வெளியான சவுதி வெள்ளக்கா படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீயும் பெறுகின்றனர். இந்த ஆண்டிற்கான தாதா சாகே பால்கே விருது பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று மீண்டும் தொடங்கியது. கடந்த ஆண்டு அக்டோபர் 14 தொடங்கப்பட்ட இந்த கப்பல் போக்குவரத்து பல்வேறு காரணங்களால் ஓரிரு நாட்களிலேயே நிறுத்தப்பட்டது. இதையடுத்து 10 இடைவெளிக்கு பிறகு சிவகங்கை என பெயர் சூட்டப்பட்ட நவீன வசதிகளுடன் கூடிய இந்த கப்பலின் பயணம் மீண்டும் தொடங்கியுள்ளது. புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம், நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் ஆகியோர் கொடியசைத்து கப்பல் சேவையை தொடங்கி வைத்தனர். நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைக்கு இயக்கப்படும் கப்பலில் முதல் நாளான இன்று 44 பயணிகள் ஆர்வத்துடன் பயணித்தனர். தமிழ்நாட்டுக்கு தமிழர்களையும் ஈழத்தமிழர்களையும் இணைக்கும் பாலமாக இந்த கப்பல் சேவை அமையும் என்று பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஸ்ரீலங்கா யூஸ்வலாக யாழ்ப்பாணத்துக்கு வந்து கப்பல் சேவை இல்லாட்டி விமான சேவை இப்போ தான் தொடங்கியிருக்கு. ஸோ யாழ்ப்பாணத்துக்கு போகிற ஆக்களுக்கு வந்து இது வித்தியாசமான டைரக்ட் ட்ராவலாக இருக்கும். அங்கே பார்க்குறதுக்கு சுற்றுலா இடங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நல்லா இருக்கும், வந்து பாருங்க. கப்பலின் கீழ்த்தளத்தில் சாதாரண வகுப்பில் பயணிக்க 5,000 ரூபாயும், முதல் தளத்தில் பிரீமியம் இருக்கையில் பயணிக்க 7,500 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காலை 10 புறப்பட வேண்டிய கப்பல் 2 தாமதமாக நண்பகல் 12:15 புறப்பட்டு சென்றது. 4 பயணத்திற்கு பிறகு மாலை 4:15 கப்பல் காங்கேசன் துறையை சென்றடைந்தது. அங்கிருந்து நாளை காலை 10 புறப்பட்டு நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு பிற்பகல் 2 வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தித் துளிகள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வேடந்தாங்கல் சரணாலய ஏரியிலிருந்து வெளியேறும் நீரில் மூழ்கி பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த 100 பரப்பளவிலான நெற்பயிர்கள் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மக்களை இணைப்பது இருப்பு பாதைகள்தான் என்று கூறியுள்ள நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் திரு டி ஆர் பாலு, மத்திய அரசு இதயமே இல்லாமல் தமிழ்நாட்டு ரயில் திட்டங்களுக்கு 1,000 ரூபாயை பிச்சை போட்டிருப்பதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மத்திய அரசு தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் தேர்தலுக்காக வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் எல்லாம் வெறும் வண்ண மத்தாப்புகள் என்பது அம்பலத்துக்கு வந்துள்ளதாக கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கூட்டாட்டா பகுதியில் அரசு பேருந்தின் மீது மின்சார கம்பி உரசியதில் அதன் ஓட்டுநர் பிரதீப் உயிரிழந்தார். கோவில்மட்டம் அருகே சாலையில் தாழ்வான நிலையில் இருந்த மின்கம்பிகள் உரசியதில் இந்த துயர சம்பவம் நேரிட்டது. தகவலறிந்து வந்த போலீசார் மின் இணைப்பை துண்டித்து ஓட்டுநரின் உடலை மீட்டனர். பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பிரான்ஸ் ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் கீழூரில் உள்ள நினைவிடத்தில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சபாநாயகர் திரு செல்வம், அமைச்சர் திரு ஜெயக்குமார் ஆகியோர் தேசிய கொடியேற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்தனர். ஆந்திராவில் YSR காங்கிரஸ் ஆட்சியில் திருமதி ரோஜா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது விளையாட்டுப் போட்டிகளில் நடந்த ஊழல் குறித்து விசாரணை நடத்த விஜயவாடா காவல்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போட்டிகளை நடத்த 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து டெண்டர் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக ஏற்பட்ட சர்ச்சையில் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதால் திருமதி ரோஜாவை விசாரணைக்கு வருமாறு சம்மன் அனுப்பப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரயில்வேயில் அவுட் சோர்சிங் முறையில் ஆட்களை பணிக்கு எடுப்பதால் போதிய அனுபவம் இல்லாதவர்களால் விபத்துகள் ஏற்படுவதாக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். மானாமதுரை அருகே மாரநாடு கிராமத்தில் உள்ள கருப்பணசாமி கோயிலில் 21 250 கிலோ எடை கொண்ட ராட்சத அரிவாளை நேர்த்துக்கடனாக வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உதகை மேட்டுப்பாளையம் இடையிலான மலை ரயில் 22 வரை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளுக்காக உதகை குன்னூர் இடையிலான சிறப்பு மலை ரயில் இன்று முதல் இயக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பயணித்து மகிழ்ந்தனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே தண்டவாளத்தில் ஏற்பட்டுள்ள மண் சரிவை அகற்றும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். நெய்வேலி 2 நிலக்கரி சுரங்க விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு பதிலாக தகுதி வாய்ந்த மாற்றிடங்களை வழங்கக்கோரி NLC நுழைவாயில் முன் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தற்போது NLC நிறுவனத்தால் வழங்கப்பட்டுள்ள இடத்துக்கு பதிலாக போக்குவரத்து, தண்ணீர் வசதி, மருத்துவம், கல்விக்கூடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உள்ள மாற்று இடத்தில் மனை வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர்.
வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அனைத்து வணிக சங்கங்களின் சார்பாக மொய் விருந்து நடத்தப்பட்டு 351,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது. விருந்தில் கலந்து கொண்ட குழந்தைகள் தங்களுடைய உண்டியல் சேமிப்பு பணத்தை மொய் விருந்து உண்டியலில் செலுத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மாநகர பேருந்துகளில் சாதிய பாடல்களை ஒலிக்கச் செய்தால் நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை போலீசார் எச்சரித்துள்ளனர். மாணவர்களிடையே அவ்வப்போது நடக்கும் சாதி மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக தனியார் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களுடன் நடந்த கூட்டத்தில் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டால் உடனே காவல்துறைக்கு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1330 புள்ளிகள் உயர்ந்து 80,436 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 397 புள்ளிகள் உயர்ந்து 24,541 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையில் சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 52,520 ரூபாயாகவும் கிராம் 6,565 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் 89 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெறும் நிலையில் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் இருந்தாலும் கட்சியையும் ஆட்சியையும் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டேதான் இருப்பேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் சிறிய ரக SSLV D3 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் ஏவப்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.